டக்வர்த் லிவிஸ் முறை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு தனக்கே புரியலன்னு இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன் கோலி சொன்னது எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டி ராஞ்சியில் கடந்த சனிக்கிழமை நடந்துச்சு இந்த போட்டில இந்திய அணி டக்வத் லெவிஸ் முறைப்படி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூணு போட்டி கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் சனிக்கிழமை ராஞ்சியில் நடந்துச்சு இதுல முதல்ல ஆஸ்திரேலியா விளையாண்டிருக்கும் போது ஓவரில் எட்டு விக்கெட் இழந்து நூத்தி பதினெட்டு ரன் எடுத்த போது மாலை கூறு இதனால இந்திய அணி டக்வத் லெவிஸ் முறைப்படி ஆறு ஓவர்ல நாற்பத்தெட்டு ரன் எடுக்கணும்னு முடிவெடுக்கப்பட்டுச்சு ஒரு விக்கெட் இழந்த நிலையில ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் ஆறு ஓவரில் எட்டு ரன்கள் எடுத்து இந்திய அணி அபாரமா வெற்றி பெற்றுச்சு பொதுவாகவே டக்வத் லெவிஸ் கிரிக்கெட் போட்டிகள் மழை பெய்யும் போது அதிகமா பயன்படுத்துவாங்க அது பொதுவாக ஓவர்களை குறைப்பதாக இருக்கட்டும் இல்லை ரன்களை குறைப்பதாக இருக்கட்டும் இது வரைக்கும் எப்படி கணக்கிட்டு சொல்கிறாங்கன்னு அவங்கள தவிர வேறு யாருக்குமே தெரியாதுன்னு பொதுவாகவே சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில தான் டக்வத் லீவ்ஸ் முறையை பற்றி இந்தியன் கேப்டன் கோலியும் சொல்லியிருக்காரு உண்மையிலேயே இந்த டக்வத் லீவ்ஸ் முறை எப்படி தான் இருக்குன்னு தனக்கு தெரியலன்னு அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் டாஸ் வின் பண்ணி பவுலிங் செஞ்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஆஸ்திரேலியாவை பதினெட்டு புள்ளி நான்கு ஓவரில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்றி பதினெட்டு ரன்களையும் சுட்டிட்டோம் அப்போ மழை குறுக்கிட்டதுனால மேட்ச் ஆறு ஓவரை குறைக்கப்படுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க உண்மையிலேயே ஆர் ஓவருக்கு நாற்பது ரன் தான் இலக்கு நிர்ணயிக்கப்படும்னு நம்பியிருந்தேன் ஆனால் திடீர்னு ஆர்ஓவர்

இது பற்றிய மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்